வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு ஆவடி தர்பார். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்று நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று திரைப்படம் எப்படி வெளியாகிறது, எந்த சேனலில் வெளியாகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரரை போற்று திரைப்படம் சுதா கோங்குரா அவர்களோட இயக்கத்தில், சூர்யா சுனித் மோகனா தயாரிப்பில் வந்திருக்க படம் அது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படம் வந்து 15 கோடி ரூபாய் செலவில் தயாரிச்சிருக்காங்க. சூர்யா, அபர்ணா பாலமுரளி, ஜாக்கி ஷெராப் மற்றும் கருணாஸ் மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படம் இன்றோ நாளையோ அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியாக போவதாக தகவல் வந்திருக்குது. இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்பு நடிகர் சூர்யா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் சூர்யா, அவரோட நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கு. 2D நிறுவனம் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கு. இது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒட்டுமொத்த மனித குலத்தின் செயல்பாட்டையும் நிறுத்தி வைத்திருக்கும் சூழலில் பிரச்சனைகளில் முழுகி விடாமல் நம்பிக்கையுடன் எதிர்நீச்சல் போடுவதே முக்கியம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலும் முழுகிடாமல் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், அது ஓகே. இயக்குனர் சுதா கோங்குராவின் உழைப்பில் உருவாகியுள்ள சூரரை போற்று திரைப்படம் என் திரைப்பயணத்தில் மிகவும் முக்கியமான படமாக இருக்குமா? சரி, மிகப்பெரிய வெற்றி அளிக்கும் என்ற நம்பிக்கை இந்த படத்தை திரையரங்கில் அமர்ந்து ரசிகர்களுடன் கண்டுகளிக்கவே மனம் ஆவல் கொள்கிறது. வெரி குட், சூப்பர். அவருடைய மனசு எப்படின்னா, ரசிகர்களோடு சேர்ந்து உட்காந்து படத்தை பார்க்கணும், சந்தோஷமாக பார்க்கணுன்று. ஆனால் காலம் தற்போது அனுமதிக்கவில்லை. இந்த திரைப்படத்தை சரியான நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தயாரிப்பாளர்களின் முக்கிய கடமை. ஸோ என்னுடைய 2D நிறுவனம் இதுவரை 8 படங்களை தயாரித்துள்ளது, வெளியீடு செய்துள்ளது. மேலும் 10 படங்கள் தயாரிப்பில் உள்ளன. பலரின் நலன் கருதி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே இந்த சூரரை போற்று திரைப்படத்தை அமேசான் பிரைம் வீடியோ மூலம் இணைய மூலமாக முடிவு செய்திருக்கிறோம். இருப்பதை அனைவருடன் பகிர்ந்து வாழ்வது சிறந்த வாழ்வு. சூரரை போற்று திரைப்பட வெளியீட்டு தொகையில் இருந்து 5 கோடி ரூபாயை பகிர்ந்தளிக்க முடிவு செய்திருக்கிறேன். அதாவது இந்த அமேசான் பிரைமிடைக்கு விற்கிற தொகையிலேருந்து 5 கோடி ரூபாயை பகிர்ந்தளிக்க முடிவு செய்திருக்கேன். பொதுமக்களுக்கும் திரையுலகை சார்ந்தவர்களுக்கும் தன்னெல்லாம் பாராமல் கொரோனா யுத்த காலத்தில் முன்னின்று பணியாற்றியவர்களுக்கும் இந்த 5 கோடி பகிர்ந்தளிக்கப்படும். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் முன்களப் பணியாளர்கள் சொல்லப்படுகிற செவிலியராகட்டும், டாக்டராகட்டும், காவல்துறையாகட்டும், இவர்களுக்கு இந்த 5 கோடி ரூபாய் பகிர்ந்தளிக்கப்படுன்றது அவர் சொல்லியிருக்க அறிக்கையில் தெரியுது. உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் வாழ்த்தும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தன்னோட அறிக்கையில் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இந்த சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைம் வீடியோவில் இன்றோ நாளையோ அநேகமாக வெளியிடப்பட இருக்கிறது. இந்த சூரரை போற்று திரைப்படம் வெற்றி பெற ஆவடி தர்பார் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூர்யாவுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.